ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபோ டெக் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 2 பற்றி கேம் பிளே பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் எடுக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ டைம் கிடைக்கல, ஸோ இப்போ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரதுலையும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஸ்ட்ரைக் இருக்குது, ஸோ அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல. ஸோ இனிமேல் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த கேம் நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க. ஸோ யார் யார் விளாண்டுருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டே 1 ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளம்பலாம். ஸோ ஃபஸ்ட் ட்ரைங்கிறனால கொஞ்சம் சொதப்பலாத்தான் பண்ணியிருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ஓகே, மேலே போவோம். ஸோ அந்த கிழவனும் கிளம்பி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்ககிட்டருந்து எஸ்கேப் ஆகும். ஸோ ஃபஸ்ட் மாடி போகிறக்கு முன்னாடி அவன் மாடியில் தான் இருக்கான்ற செக் பண்ணுறதுக்கு ஸோ இப்படி தான் ட்ரை பண்ணோம். ஸோ ஏதாவது ஒன்று தள்ளி விட்டிங்கன்னா மாடியிலேருந்து கீழே வரும். ஸோ இப்போ இந்த வழியாக போய் சுற்றி போயிடலாம். ஓகே, இப்போ பிரச்சனையே இல்லாமல் மாடியில் போய் சூப்பராக சர்ச் பண்ணிக்கலாம். இதில் செக்யூரிட்டிக்கு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கேமரா ரூம் கிட்ட இருக்கிறது தான். ஸோ இது யூஸ் பண்ணி ஈஸியாக எஸ்கேப் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா போட் எதுவும் இருக்குது. ஸோ சிம்பிள். ஓகே, இந்த ரூமில் பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ஓகே, இதில் இது நமக்கு யூஸ் ஆகாது. ஓகே, ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லையா? ஓகே, இப்போ போவோம். ஆஹா, கிளம்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போய் எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இதில் போனீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லீப்பிங் ரூமுக்கு வருவீங்க. ஓகே, இங்கே இன்னும் வெயிட் பண்ணுவோம். ஸோ காணோம். ஸோ நம்ம கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதில் ஒன்றும் சர்ச் பண்ணலாம், சர்ச் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி டோரை சாத்திடலாம். ஓகே, ஒன்றும் இல்லை. ஹெலிகாப்டர் மேனுவல். ஸோ நம்ம பண்ண போகிறது போட் எஸ்கேப். ஸோ இது அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்க்கல. ஸோ இதுலேயும் பார்த்துருவோம். இதுலேயும் ஒன்றும் இல்லை. இந்த கேமில் எதுவுமே இது வரைக்கும்னா கிடைக்கல. ஸோ கிளம்பி வந்துட்டான். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிடலாம். டோரை சாத்திடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூமில் ஃபுல்லாக செக் பண்ணல, ஃபுல்லாக போய் செக் பண்ணிடலாம். ஸோ ட்ராப் வச்சுருக்கான். ஸோ இது ட்ராப்லேருந்து எஸ்கேப் பண்ணால் அந்த ஹோல்டு பண்ணு நினைக்கிறேன். ஆ, செக் பண்ணிடுவோம். ஓகே, இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கேஸோலின் கேன் இருக்குது. ஸோ போட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ கன்று மட்டும் கிடைக்கட்டும். அப்போ இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஓகே, செக்யூரிட்டி ரூம்குள்ளே வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே ஏதாச்சும் இருக்கான்னு போய் செக் பண்ணுவோம். இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ட்ராலாக செக் பண்ணுவோம். இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கேமில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஸோ கேமோட பக்கு என்னத்தில் இருந்தாலும் கண்டுபிடிப்போம். அடி, என்னடா ஓப்பன் ஆக மாட்டேது. ஓகே, இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஸோ ஹெலிகாப்டர் கீ தான் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஓகே, இதுலேயும் ஒன்றும் இல்லை. நோ 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 நோ, என்னடா இந்த கேமில் எதுவுமே இல்லை. ஆ, கிளவி. ஆஹா, சோழி முடிஞ்சு. ஓகே, டே 2. ஸோ இதுலேயாச்சும் போய் நம்ம தேவையான பொருள்கள் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சைடு போவோம். ஸோ கீழே ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆ,
கன்னிங் இதை இருக்குது. ஸோ இப்போ இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பெட்டு, இதில் ஒரு பெட்டு இருக்குது. ஸோ ஸ்பைடர், ஸோ அதை கொல்லுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறனால சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, கிளம்பலாம். ஸோ இங்கே செக் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது. ஸோ இது யூஸ் ஆகாது. ஸோ இங்கே பாருங்கள், கிளவி போயிட்டுருக்கு. போடு, அவ்வளோதான். ஓகே, செக்யூரிட்டி ரூம்குள்ளே போவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் நீல் போனீங்கன்னா இதில் நிறைய டோர்ஸ் இருக்கும். நீங்கள் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு மூணு ட்ரா இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் எதோ தாங்கடா. ஸோ போட் கீ, ஓகே, கடைசிக்கு போட் கீயாச்சும் கிடச்சிது. ஓகே, கீழே வந்துடுவோம். இதில் ஆல்ரெடி பார்த்தாச்சா? இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே சர்ச் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே போவோம். ஓகே, இந்த இடத்துல தான் நான் செக் பண்ணல. ஸோ இதில் ஏதோ ஒன்று நினைக்கிறேன், ஸ்பேனர். ஸோ இதை வச்சு தான் செம பிளான் பண்ண போகிறோம். ஓகே, இது இங்கே போட்டுருவோம். ஸோ இனிமேல் தான் வேறு லெவலில் ஒரு பிளான் நடக்க போகுது. ஸோ இதை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கன்னி எடுத்துக்குவோம். பியானம் வாசிப்போம். ஸோ அப்போ வாச்சு வருமானு பார்ப்போம். கிளவி உசுரோட தான் இருக்கா இல்லையா? ஓகே, டோர் லாக் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டோர் லாக் வச்சு நம்ம செம சூப்பரான ஒரு பிளான் பண்ண போகிறோம். ஸோ அது இங்கே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன் எட்டு வந்துடும். ஓகே, டே த்ரீ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது. ஸோ முடிச்சிடலாம். ஓகே, கிளம்பலாம். ஸோ இந்த இடம் ஃபஸ்ட்டாக முடிக்கணும். ஸோ கன் அங்கே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை போய் எடுக்கணும். அப்பா இங்கே தான் இருக்குது. ஸோ இதை எடுத்துட்டு சிங்கிக்கு போவோம். டோர் லாக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோர் லாக் இருக்கும். ஸோ அந்த டோர் லாக் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்பேனர் எடுத்துகிட்டு கீழே போவோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம நட்டு போல்ட்டு எல்லாம் பிரித்து போடணும். ஸோ அவ்வளோதான், கண்டாயிடுச்சு. ஸோ இது தேவையில்லை. ஓகே, மேலே போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளவி வந்து டோரை தட்டிகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் அதை லாக் பண்ணிட்டு இப்போ போய் அந்த பெட்டை கொள்ளுவோம். ஸோ கன் எடுத்துக்குவோம். அடி கிளவி,
கஷ்டப்பட்டு பிளான் போட்டால் இப்படி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரெண்டு நாள் இருக்கு. சுற்றியும் ரத்தக்கரையே இருக்குது, சுத்தலாமா இந்த இட பக்காவை பிளான் முடிச்சிடலாம். ஓகே, கிளவி காணும். ஸோ இப்போ டக்குன்னு போய் டோர் லாக் பண்ணிட்டு அந்த பெட்டை முதல்ல போடுவோம். லாக் இங்கே, டோர் லாக். ஓகே, லாக் பண்ணியாச்சு. ஸோ டோர் லாக் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் தாங்கும், ஸோ அதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்கணும். ஓகே, அவரு. ஸோ மறுபடியும் டோர் லாக் ஆனால் இது பண்ணிடுவோம். ஓகே, இப்போ போய் போடுவோம். ஸோ நீங்கள் இதை கொன்ன பிறகு அழுகிற சத்தம் பார்க்கணும். ஸோ வேறு லெவலில் நம்மளையே பயமுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். எங்கன்றிருக்கு? ஓ, பேட் லாக்கி. ஓகே, சூப்பர். ஸோ புல்லட் எடுத்துக்கோ. நீங்கள் அதை சுடுறப்ப பார்த்து சொல்லணும், இல்லைனா அடியில் படுத்துச்சுன்னா அந்த குண்டை எடுக்கவே முடியாது. ஸோ கிளவி தட்டிகிட்ருக்கு. ஸோ பார்த்தவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வரட்டும், வந்தவர் போட்டுருவோம். ஓகே, கமான். ஓகே, கமான், வாங்க வாங்க, ஸ்மைல் ப்ளீஸ். ஆஹா, புல்லட். ஸோ நம்ம டைம் 2 மினிட்ஸ் தான், இருக்கிற பொருளையெல்லாம் எட்டு போய் நம்ம சேஃபான பிளேஸில் போடுறோம். ஓகே, கன்னை முதல்ல இங்கே போடுறோம். ஸோ பேட்லாக் கீ இருக்குது, ஸோ அதை எட்டு போயிடலாம். ஸோ பேட்லாக் கீ பார்த்தீங்கன்னா போட்டோட ஃப்ரெண்ட் சைடில் இருக்கிற டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை இங்கே போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா அந்த கன் எடுத்துக்குவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஸோ இங்கே எதுவும் இல்லை. ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, போ. ஸோ இருக்கிற பொருளில் எடுத்து போய் நம்ம சேஃப்டியான பிளேஸில் போட்டுடலாம். ஸோ இங்கே தான் கேசோலின் கேன் இருந்து. ஸோ எடுத்துக்குவோம், எதுவும் இல்லை. ஓகே, ஆ, ஸ்பார்க் ப்ளக். ஸோ இதுவும் யூஸ்ஃபுல் தான். இதை எடுத்து போய் நம்ம கீழே போடுறோம். போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் பிளானு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீலுங்கிறேன், இந்த ரொட்டேட் பண்ணுறது என்னப்பா பேர், ஸ்டீரிங். ஸோ அது வேணும். நெக்ஸ்ட்டு போட் கீ, இது மூணு இருந்தால் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, கிடச்சிருச்சு. ஸோ போ. ஸோ டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 2 மினிட்ஸ் இன்னும் முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே கொண்டே போட்டுடலாம். சைஸை நொன்ற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் போகணும்னு வேண்டிகிட்டே தான் இருப்பீங்க. சில மொத்தம் 5 டேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப், ஹெலிகாப்டர் எஸ்கேப், டோர் எஸ்கேப் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோர் சி போட் எஸ்கேப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு எஸ்கேப்பாக அதை வீடியோ பண்ணி போடுறேன். ஓகே, கண் எடுத்துக்கோ. ஓகே, கிளவி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. அதற்குலாம் க்ராஸ் ஆகி போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆமாம், அதில் தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து அதை சிக்னல் கொடுத்து போட்டுருவோம். இன்னும் வரல. ஓகே, இதை தள்ளிவிடுவோம்.
ஆ, புயல் வேகத்தில் பாட்டி வந்துட்டுருக்கு. கமான், இன்னும் கிட்ட வாங்க, போடு. நீ இழுத்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம போட் கீ எடுப்போம். அதுக்கு முன்னாடி கேஸோலின் கேனை வந்து நம்ம போட்டு வந்துடலாம். ஓகே, கமான். ஓகே, இதை போய் ஸ்டெப்பு கிட்ட போட்டு வந்துடுவோம். போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு போட் கீமெண்ட்டு கிடச்சா போதும்னு நினைக்கிறேன். ஸோ அது எங்கே பார்த்தேன்? இது கிளாஸ் ஃபியூஸ். ஸோ இதுலேயும் இல்லை. ஸோ அப்போ மேலே தான் இருக்குமோ? ஸோ எங்கேயுமே இல்லை. சாமா, மேலே தான் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரௌபார் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நீ யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எஸ்கேப் கிடச்சிருச்சு, அது பண்ணலாம். ஓகே, கீழே போவோம். ஓகே, இங்கே போட்டுரும். ஸோ இப்போ லைன் பை லைனாக எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிக்கலாம், ஸ்டீரிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, எடுத்து போகலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்பார்க் ப்ளக், அது ஏதோ ஒரு ப்ளக் இருக்குது. ஸோ அதை எட்டு வருவோம். ஸோ அது எதுக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இதை எடுத்துகிட்டு போய் ஸோ கேஸ்லின் கேனுக்கு பக்கத்தால் இருக்க ஒரு இதில் ஃபிக்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீ. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா போட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். இங்கே ஸோ இங்கே இருக்குது சர்க்கி ஓப்பன் பண்ணிட்டு. ஸோ இதை ஆன் பண்ணிவிட்ருவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ குயிக்காக போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்லின். ஸோ டீசல் ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இது கேஸ். ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போட் எட்டு நம்ம கிளம்பலாம். அடச்ச, இது வேறு கரெக்டாக விழ மாட்டேது. ஓகே, ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். ஸோ இதில் போட்டிங்கன்னா ஸோ இதுலேருந்து விழும். செம லாஜிக் இல்லை. நெக்ஸ்ட்டு போட் கீ எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ போட் கீ எடுக்கிறதுக்கு முன்னாடி கிரானி கிட்டே கொஞ்சம் ஏத்தாலும் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், போட்டுருவோம். அடி கிளவி. ஸோ பாருங்க, போயிருச்சா? ஓகே, இப்போ டைம் இல்லை, நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஓகே, போகலாம் போகலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ட்ராப் செட் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப விவரமாக இருக்கு கிளவி. கிளம்பட்டான்.
ஓகே போட் கீ. ஓகே எல்லோரும் கடவுள் பிரார்த்தனை பண்ணிங்க, சேஃபான பயணம். இப்போ பாருங்கள் அந்த கிழவியோட ஃபேஸை பாருங்கள், எவ்வளோ சோகத்தில். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சூப்பராக பண்ண ட்ரை பண்ணுறேன். பை.